பிரபாகரன் அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு, அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்திக்கான ஊக்குவிப்பு, அன்றைக்கு தாங்களுடைய நாட்டை முன்னேற்றுவதற்கு அல்லது தாங்களுடைய பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தாங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாங்களுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. எல்லோராலும் வரவேற்கப்படுகின்றது. அந்த வரவேற்பு இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் மத்தியில் பேசுபடுபொருளாக மாறியிருக்கு. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் யுத்தம் இடம்பெற்றது. அந்த யுத்தத்தின் பொழுது பலவிதமான மோசடிகள் இடம்பெற்றதாகவும், கோட்டாபே ராஜபக்ச மீது சுமத்தப்பட்டு இருக்கின்ற இந்த மோசடி சம்பந்தமான பிரச்சனையை அவருடைய மைத்துனரே, இன்றைக்கு அதாவது கடந்த காலத்தில் ரஷ்யாவினுடைய தூதுவராக இருந்த நபரே, இன்றைக்கு வெளியில வந்து சொல்றாரு, இன்றைய ஆட்சியாளர்கள் திருடர்கள். அது ரணில் விக்ரமசிங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, கோட்டாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாட்டு மக்களை கொள்ளை அடிப்பதற்காகவே வந்தவர்கள். அதனால் இவர்கள் திருடர்கள், திருடர்களுக்கு தண்டனை வழங்க மாட்டார்கள். திருடர்கள் திருடர்களை கைது செய்ய மாட்டார்கள். திருடர்கள் திருடர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். ஒரு நாடு நெருக்கடியில் ஏற்படுகின்ற போது, அந்த நெருக்கடியின் போது மக்கள் விசேடமாக போல் பேசுவோம், தன்னெழுச்சியான போராட்டம். அப்ப அந்த நேரத்துல மக்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்றது தவிர்க்க முடியாது. அப்ப அந்த நான் சொல்ல வர என்னன்னு வேறு எதுவும்னா, அதாவது ஒரு நாட்டில் நெருக்கடியான நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்வது உண்மை. அப்ப அந்த வகையில எங்களுடைய நாட்டில், அதாவது விசேடமாக பிரபாகரன் தொடர்பாக அல்லது புலிகள் சம்பந்தமாக கூறுகின்ற கருத்துக்கள்ல விசேடமும் மக்களுடைய கருத்துக்கள்ல அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. என்னண்டா, பிரபாகரனுடைய தலைமையின் கீழ் இருந்த அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு, அவர்களுடைய அதாவது உள்நாட்டு உற்பத்திக்கான ஊக்குவிப்பு, அப்ப இந்த விடயங்களை பார்க்கின்ற போது ஒரு நாட்டுக்கு தேவையும் அதுதான். அப்ப அந்த தேவையை அன்றைக்கு தாங்களுடைய நாட்டை முன்னேற்றுவதற்கு அல்லது தாங்களுடைய பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தாங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாங்களுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த கட்டமைப்பை பொதுவாக எல்லோராலும் வரவேற்கப்படுகின்றது. அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு விஷயமாக இந்த பொருளாதார ரீதியாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது தொடர்பாக நடவடிக்கைகள் என்பது மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருந்தது. அந்த வரவேற்பு இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் மத்தியில் பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றது. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் யுத்தம் இடம்பெற்றது. அந்த யுத்தத்தில் பொருளாதார ரீதியாக பல நெருக்கடிகளை நம்ம எதிர்கொண்டோம். அந்த யுத்தத்தின் பொழுது பலவிதமான மோசடிகள் இடம்பெற்றதாகவும் கூறப்படுது. அதில் ஒன்றுதான் கடந்த காலங்களில் உக்ரைனிலிருந்து கொண்டு வரப்பட்ட மிக் விமானங்கள், 7 விமானங்கள் கொண்டு வரப்பட்டது. $7 பில்லியன் சொல்கிறாங்க ஒரு விமானத்துக்கு. ஆனால் இவர்கள் $14 பில்லியன் கொடுத்து விமானங்கள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகின்றன. அதற்கு எதிரான பெரிய விசாரணை கூட நடைபெற்றது, பெரிய வழக்குகளும் தாக்கப்பட்டது. அப்போ அந்த குற்றச்சாட்டு வேறு யாருக்கும் அல்ல, கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ கோட்டாபே ராஜபக்ச மீது சுமத்தப்பட்டு இருக்கின்ற இந்த மோசடி சம்பந்தமான பிரச்சனையை அவருடைய மைத்துனரே, இன்றைக்கு அதாவது கடந்த காலத்தில் ரஷ்யாவினுடைய தூதுவராக இருந்த நபரே, இன்றைக்கு வெளியில் வந்து சொல்கிறார், அப்போ நாங்கள் இது ஒரு சம்பவம். அப்போ கடந்த காலத்தில் இந்த ஆயுத இறக்குமதி ஏற்றுமதி இதன் மூலமாக எவ்வாறான மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்ற என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஒன்று, அதே போன்று பொதுவாக நமது நாடு ஒரு சிறிய நாடு, வளங்கள் நிறைந்திருந்த போதிலும் கூட எந்த ஒரு தேசிய பொருளாதாரத்தையும் முன்னேற்றுகின்ற நடவடிக்கை எடுக்காத நாடு. அதன் காரணமாக கடந்த காலத்தில் யுத்தம் செய்ததும் கூட கடன் வாங்கி தான் யுத்தம் செஞ்சானுங்க. அப்போ இந்த யுத்தத்துக்கு பெரிய செலவாகினது உண்மை. அப்போ அதன் மூலமாக ஏற்பட்டுகின்ற தாக்கங்கள் அளப்பரியதாக இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இருக்குதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இது வந்து மிகவும் ஊழல் மலிந்த ஒரு அமைப்பு. அப்போ அந்த ஊழல் பேரவிகளுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முழு நாட்டையே சூறையாடி இருக்கின்ற நிலைமை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாட்டின் கணக்காய்வாளருடைய அறிக்கை சொல்லுகின்றது, நாட்டில் மொத்த கடன் 13 டிரில்லியனாக இருக்கின்ற பொழுது, பிறகு இதில் நாட்டில் இப்போது இருக்கின்ற சொத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 1.8 டிரில்லியன் ரூபாய் மாத்திரம்தான் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களோட நாட்டில் எந்த அளவு இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மோசடி செய்திருக்கின்றார்கள், எங்களுடைய பணத்தை சூறையாடி இருக்கின்றார்கள் என்பது தெரியப்படுது.
அப்ப இதற்கான முக்கியமான காரணமாக எங்களுடைய பார்வையில் இருப்பது வேறு எதுவுமல்ல, நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுடைய செயற்பாடு. அப்ப இந்த செயற்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கை இன்று நேற்றல்ல 2012 முதலே தொடர்ச்சியாக ராஜபக்சாக்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் செய்த ஊழல்களை படிப்படிப்படியாக அம்பலப்படுத்தி வந்தது. இதன் ஒரு அடுத்த ஒரு உச்சகட்டமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இவர்களுடைய ஃபைல்கள் அதாவது கோப்புகள் அனைத்தையும் இலங்கை மன்ற கல்லூரியில் வைத்து அனைத்தையும் நாங்கள் அம்பலப்படுத்தினோம், வெளியிட்டோம். அப்போ வெளியிட்ட போது உண்மையிலேயே பொதுவாக இருக்கின்றது இந்த இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன. இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது வேற எதுவும் அல்ல, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் 50 அதிகமான வழக்குகள் இந்த கோப்புகளில் இருக்கின்ற தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்திருக்கோம். அப்ப அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் கிடையாது. அப்ப எங்களுக்கும் தெரியும் நிச்சயமாக இன்றைய ஆட்சியாளர்கள் திருடர்கள், அது ரணில் விக்ரமசிங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி கோட்டாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள்லாம் ஒரே குட்டையில் உரிய அந்த அலிபாபாவும் 40 திருடர்களை போன்றவர்களாகும். நாட்டு மக்களை கொள்ளை அடிப்பதற்காகவே வந்தவர்கள். அதனால் இவர்கள் திருடர்கள், திருடர்களுக்கு தண்டனை வழங்க மாட்டார்கள், திருடர்கள் திருடர்களை கைது செய்ய மாட்டார்கள், திருடர்கள் திருடர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது, இந்த பிரச்சனைகளை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய, நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான செயற்பாடுகளின் காரணமாகவே இன்றைக்கு எழுக்கு தெரியும் கோல் பேஸ் போராட்டத்தின் மூலமாக முழு நாட்டு மக்கள் மத்தியிலும் எழுந்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன, நாட்டில் லஞ்சம் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் நாட்டை விட்டு ஓடினாலும் பரவாயில்லை, ஓடும் பொழுது எங்களுடைய திருடிய பணத்தை தாருங்கள் என்று மக்கள் கேட்கின்ற போராட்டமாகவும் கூட மாறியிருந்தது. அப்ப இந்த போராட்டத்திற்கான வெறுமனே மக்கள் இதை சொல்லவில்லை, தொடர்ச்சியாக எங்களை அன்றைக்கு யாரும் எங்களுடைய பேச்சுகளுக்கு செவிமடுக்காத போது, எங்களை பொய்யென தூற்றிய போதும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த நடவடிக்கைகளின் மூலமாகவே இந்த பிரச்சனை இன்றைக்கு மக்கள் மயமாகப்பட்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, இந்த ஆட்சியாளர்கள் இதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, வெகுக்கூடிய சீக்கிரமாக இதில் இந்த ஆட்சியில் மாற்றம் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. மக்களுடைய மக்கள் நலன்களை பாதுகாக்கின்ற அரசாங்கம் என்று தோன்றுவது தவிர்க்க முடியாது. அப்ப அந்த அரசாங்கத்தின் கீழ் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, இன்றைக்கு இவர்கள் இதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எங்களால் எதிர்பார்க்க முடியாது. இருந்த போதிலும் கூட இதில் இருக்கின்ற சகலவிதமான சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம். அவ்வாறு பயன்படுத்துவதற்காகவே லஞ்ச ஊழல் தொடர்பான ஆணைக்குழுவுக்கு இடம், அதே போன்று நாட்டில் இருக்கின்ற உளவு சிஐடியிடம், அதே போன்று பாராளுமன்றத்தில், அதே போன்று வழக்கு தாக்கல் செய்யக்கூடியவற்றுக்கு வழக்கு தாக்கல் அனைத்தும் செய்திருக்கின்றோம். இருந்தாலும் இவைகளுக்கு இன்னமும் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இருந்த போதும் கூட இது நாங்கள் இவ்வாறான தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்பதை தவிர தற்பொழுதுக்கு வேறு நடவடிக்கைகள் இதற்கு இல்லை என்றே நாங்கள் கூறுகின்றோம்.